வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரம் இந்த நான்காம் அதிகாரத்திலே பதினோரு வசனங்கள் இருக்கின்றன இந்த பதினோரு வசனங்களை முதலில் வேகமாய் நான் வாசித்து விடுகிறேன் நீங்கள் கவுனியுங்கள் இதில் ஏழு முக்கியமான குறிப்புகள் இருக்கிறது வாசிக்கும் போதே அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்கள் அல்லது எழுதி கொள்ளுங்கள் இந்த ஏழு முக்கியமான காரியங்கள் இந்த பதினோரு வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம் முதலாவது சிங்காசனம் இரண்டாவது இருபத்தி நான்கு மூப்பர்கள் மூன்றாவது சத்தம் இடிமுழக்கம் மின்னல்கள் நான்காவது ஏழு அக்கினி தீபங்கள் ஐந்தாவது கண்ணாடி கடல் ஆறாவது நான்கு ஜீவன்கள் ஏழாவது பர்லோக ஆராதனை இந்த ஏழு ரகசியங்களை குறித்து யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் வாசிக்கிறேன் இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் முன்னைய கால சத்தம் போல என்னோட பேசின நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறிவா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது உடனே ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாக அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று அந்த சிங்காசனத்தை சூழ இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் இருந்தன இருபத்தி நான்கு மோப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன் முடி சூடி அந்த சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டேன் அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பழுங்கு கொப்பான கண்ணாடி கடலில் இருந்தது அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இறந்தன அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும் இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும் மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும் நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன அந்த நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்றுக்கு அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளும் ஆகியிருந்தன அவைகள் இருந்தவரும் இருக்கிறவர்களும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பர்சுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன மேலும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் போது இருபத்தி நான்கு மோப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவருக்கு முன்பாக வணக்கமாக வெழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து கற்றாவே தேவரின் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறேர் நீரே சகலவற்றையும் சுரட்சித்தவர் உடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார் என்றார்கள் என்னுடைய பின்னணியை சற்று சொல்ல விரும்புகிறேன் இந்த பகுதியை எழுதும்போது அப்பசனாகிய யோவான் பாறைகள் நிறைந்த பத்மோ என்ற தீவிலே சிறை வைக்கப்பட்டிருந்தார் தனியான ஒரு சின்ன தீவு அரசியல் கைதிகளுக்கென்று ரோமாபுரி ஏற்பட்ட சின்ன தீவு அந்த காலத்தில் பிரிட்டிஷார் அரசாழும் போது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு விரோதமாய் எழுந்தவர்களை எப்படி அந்தமான் தீவுகளை கொண்டு போய் அடைத்தார்களோ நெப்போலியன் சிறைப்பட்ட போது ஹெலினா என்ற தீவில போய் அடைத்தார்களோ பவுல் ரோம சக்கரவர்த்தியை மதிக்கவில்லை ராஜ குற்றம் சாட்டி பத்மு தீவிலை சிறை வைத்தார் கைகள் விலங்கிடப்பட்டன நீளமான கம்பிகள் கால்கள் சுவரோடு கம்பிகளால் இணைக்கப்பட்டன பர்சுத்தவான்களுடைய ஐக்கியத்திலிருந்து வேறுபறிக்கப்பட்டார் இப்பொழுது முன்பு இருந்தது போல யாக்கோபு யோவா மற்ற சீசுரள் ஒருவரும் அருகில் இல்லை ஆராதனை செய்ய முடியாது ஒரு தனிமை ஒரு அனாதை போன்ற ஒரு உணர்வு அவருடைய செயல்கள் கட்டுப்படுத்தப்பட்டன அந்த சூழ்நிலையில் அவர் ஐந்து தரிசனங்களை கண்டு இந்த வேத புத்தகத்தில் எழுதுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் ஐந்து தரிசனங்களாலானது ஒரு சின்ன முகவரிய மட்டும் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்கள்ல எட்டு ஒரு சின்ன வசனங்கள் எழுதிவிட்டு பிறகு தான் கண்ட அந்த ஐந்து தர்சனங்களையும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முடியிலும் வரையிலும் அவர் எழுதுகிறார் முதல் தர்சனம் பூமிக்குரிய ஏழு சபைகளை பற்றியது வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் வரையிலும் முதல் தரிசனமாகும் இரண்டாவது தரிசனம் வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பதினாறாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் வரையிலும் இரண்டாவது தரிசனம் அவருடைய மூன்றாவது தர்சனம் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் எட்டாம் வசனம் வரையிலும் மூன்றாவது தரிசனம் நான்காவது தரிசனம் வெளிப்படுத்தல் இருபத்தொன்னு ஒன்பது முதல் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ஐந்து வரை ஐந்தாம் தரிசனம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ஆறு முதல் இருபத்தோராம் வசனம் வரையிலும் இந்த ஐந்து தரிசனங்களால் ஆனதுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நாலாம் அதிகாரத்திலிருந்து விசேஷமாய் வாசிக்கும்போதே அதை குறித்த எண்ணுங்கள் இது எப்படி இருந்திருக்கும் உடைய சிந்தனையை ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு வசனமாக நிறுத்தி நிறுத்தி சிந்தித்து பாருங்க வேத வசனங்களை கொண்டு அந்த சிந்தனைகளை எண்ணங்களாக்கி தியானித்து பாருங்க பரலோகம் எப்படி இருக்கும் அதுதான் நமக்கு தெரியாத அப்படின்னு அமைதியாக இருந்துடக்கூடாது வைத்து நாம் அதை தியானிக்கணும் தியானிக்கிறது மட்டும் இல்லை அப்போ பவுலுக்கு அப்படிப்பட்ட தரிசனங்களை கொடுத்தீரை எனக்கும் கொடுவாண்டவரை எத்தனையோ பரிசுத்தவான்கள் நான் நான் நரகத்தை போய் பார்த்துட்டு வந்தேன் பர்லோகத்தை போய் பார்த்துட்டு வந்தேன்னு எழுதுறாங்களே என்னையும் ஆவிக்குள்ளாக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட தேவ ரகசியங்களை வெளிப்படுத்தும் நம்முடைய ஆண்டவர் பட்ச பாதம் இல்லாத ஆண்டவர் அப்போ நான் பவுலை அவர் இருப்பார் என்றால் நாம் ஒவ்வொருவரையும் அவர் ஆவிக்குள்ளாக்க வல்லமை உள்ளவர் பர்லோத்தின் அநேக காட்சிகளை யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினது போல வேறு யாருக்கும் அவர் வெளிப்படுத்தவில்லை காரணம் யோவான் அன்புள்ள சீசன் ஆண்டவருடைய மார்பிலை சார்ந்திருந்த சிஷன் சிலுவையின் கடைசி பரியந்தம் கூட இருந்த சீஷன் இயேசுனுடைய தாயை பொறுப்பெடுத்துக் கொண்ட சீஷன் பன்னிரண்டு சிஷர்களிலும் அவர் விசேஷமானவர் நீங்கள் ஆண்டவர் மேல் அன்பு செலுத்தும் போது ஆண்டவரே உம்மை யோவானை போல நான் நேசிக்கணும் ஆண்டவரே யோவானை போல எப்போதும் உங்களுடைய மார்பிலை சார்ந்திருக்கணும் மோடு சஞ்சரிக்கணும் நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணணும் அப்படியே நாம் ஒப்புக் கொடுக்கும்போது ஆண்டவர் அந்த பரலோக தரிசனங்களையும் உங்களுக்கு தந்தரிடுவார் வேதத்தில் முதல் பகுதியாக பூமியில் உள்ளவைகளை யோவான் பார்த்தார் ஏழு சபைகளை பார்த்தார் முதல் தரிசனம் ஏழு காலங்களில் ஆதி காலத்திலிருந்து முடிவு காலம் வரையிலும் இருக்கிற சபைகளை ஏழு பிரிவாய் பிரித்து கடந்த கிருபையின் காலத்தில் இருக்கிற ஏழு சபைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கும் கடைசி காலத்தில் உள்ள சபைகள் எப்படி லவோதிக்கா சபையாக இருக்கும் என்பதெல்லாம் காண்பித்து விட்டு இப்பொழுது யோவானுடைய தர்சனம் பூமியிலிருந்து பர்லோகத்துக்கு நேராய் திரும்புகிறது பர்லோக காட்சிகளை ஆண்டவர் காண்பிக்கும்படி சுத்தமானார் பர்லோகம் எத்தனையோ கோடி 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 மைல் நீளமானது நமக்கு வேண்டிய எல்லாம் பர்லோகத்தில் இருக்கிறது ஆனால் பர்லோகத்தின் சுற்றுப்புறங்கள் எல்லாம் ஆண்டவர் காட்டாம முதல்ல பரலோக சிங்காசனத்தை ஆண்டவர் காண்பித்தார் பிதாவாகிய தேவன் எப்படி தேவதூதர்கள் எப்படி கேராபீன்கள் சேராபீன்கள் பரலோக பார்லிமெண்ட் இருபத்தி நாலு அமைச்சர்கள் போல நிதி அமைச்சர் இராணுவ அமையும் அமைச்சர் அந்த அமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் பரலோக அசம்பிளி அப்படியே பார்க்குறார் எம்எல்ஏக்கள்லாம் சென்னை அசம்பிளியில் வந்து உட்காருவாங்க எம்பிக்கள்லாம் பார்லிமெண்ட்டில் உட்காருவாங்க இப்போ அந்த காட்சி கோடி கோடி மைலுக்கு அப்பால் உள்ள வான மண்டலங்களெல்லாம் தாண்டி நம்முடைய அருமை ஆண்டவருடைய பெரிய குடும்பத்தை பார்க்க போகிறோம் இந்த பெரிய குடும்பத்தில் கோடான கோடி தூதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் கெராபீன்கள் சேராபீன்கள் இருக்கிறார்கள் அவருடைய காட்சி பூமிக்குரிய நிலையிலிருந்து முதலாவது பரலோக நிலைமைக்கு கடந்து சென்ற ரெண்டாவது நிகழ்காலத்திலிருந்து அவர் எதிர்காலத்துக்கு கடந்து போனார் சபை நிகழ்காலத்தில் உள்ளது பூமிக்குரிய நிலைமையில் உள்ளது பூமியிலிருந்து பரலோக காட்சியும் பார்த்தது மட்டுமல்ல நிகழ்காலத்திலிருந்து வருங்காலத்துக்கு எதிர்காலத்துக்கு பியூச்சர் டென்ஸுக்கு அவர் கடந்து போகிறார் நித்திய நித்திய காலமாக எப்படி இருக்கும் பரலோகம் இது ஏதோ பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கிறது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கிற காட்சி அல்ல இது கோடான கோடி வருஷங்களாய் அந்த ஒளிமயமான தேசம் மகிமை நிறைந்த தேசம் ஆகவே காலங்களை கடந்து மேன்மையான இடத்தை பார்க்க சென்றார் மூன்றாவது இந்த உலகத்தின் பாவங்களை கடந்து அசுத்தங்களை கடந்து தீவிரவாதங்களை கொலை வெறிகளை கடந்து மகா சுத்தமான தூய்மையான எண்ணி கூட பார்த்திராத அவ்வளவு தூய்மை உலகத்தில் உள்ள மக்களுடைய சூழ்நிலை விட்டு அடிப்படி சண்டை இந்த காட்சிகளெல்லாம் விட்டு ஒரு முற்றிலும் புதிய சூழ்நிலை அந்த சூழ்நிலை அந்த அழகு பரலோக மேன்மை வர்ணிக்க முடியாத வர்ண ஜாலங்கள் ஒரு அழான வெளிச்சங்கள் ஆகவே அந்த சூழ்நிலையில் ஒரு மாற்றம் முதல் மாற்றம் பூமியிலிருந்து பர்லோக மாற்றம் இரண்டாவது காலங்களின் மாற்றம் மூன்றாவது சூழ்நிலைகளின் மாற்றம் நான்காவது மனுஷீகத்திலிருந்து தெய்வீகத்துக்கு ஒரு பெரிய மாற்றம் பூமியில் இருக்கும் போது மனுஷனை போலவே யோசித்து மனுஷனை போலவே சிந்தித்து இப்போ போகிற இடம் அறி உள்ளது இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன் கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறது போல பார்க்கிறேன் மனுஷீக குறுகிய மூளையிலிருந்து கொஞ்சம் தான் என்னால் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இப்ப பர்லோத்துக்கு போன போது நம்முடைய அறிவே பெரியதாய் மாறிவிடும் ஒண்ணு குறைந்த பதிமூணு பன்னிரண்டு அறியப்பட்டிருக்கிறபடியே நாம் அறிந்து கொள்வோம் அந்த பரலோக தரிசனத்தை கொடுக்கும் போது அதை கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு தெய்வீக ஞானம் தெய்வீக அறிவு நமக்கு அந்த நேரம் வந்துவிடும் அப்போ யோவான் இந்த நான்கு காரியங்களையும் கடந்து போகிறார் சாதாரணமாக விமானத்தில் போனேன் சிங்கப்பூர் போனால் நம்முடைய தேசத்தினுடைய சூழ்நிலை வேறு சிங்கப்பூருடைய தேசம் வேறு சிங்கப்பூர் ஃபைன் சிட்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா எதுக்கடுத்தாலும் ஃபைன் போட்டுருவாங்க அதில் குப்பை போட்டியா வாழைப்பில் தோலை விரித்து அங்கே போட்டியா சவு 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 சவுன்னு வாயில் சுவிங்கம் போட்டு கண்ட இடத்துல துப்புனியா இரநூறு டாலராக பரவாயில் ஃபைன் போட்டே அந்த சிட்டி ரொம்ப ஃபைன் சிட்டியாக மாறிடுச்சு பர்லுவம் அப்போது மாறும்போது மூன்று மணி நேரத்தில் வேறு ஒரு தேசம் வேற ஒரு மொழி வேறு ஒரு கரன்சி வேறு ஒரு நாகரிகம் அவ்வளோ மாறும்போது பூமியில் இருக்கிற மனுஷன் ஆவிக்குள்ளாகி பர்லுவத்தை பார்க்குறான்னா எவ்வளோ பெரிய மாறுதலாக இருக்கும் அவர் முதல்ல பார்க்கறது அந்த ராஜ தர்பார் அறை மைசூர் மகாராஜா ராஜ தர்பார் அறைக்கு போயிருந்தேன் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது அமெரிக்காவில் ஒரு பெரிய ஸ்டூடியோ டி டிபிஎன் சான் பிரான்சிஸ்கோ பட்டணத்தில் அந்த அறை அந்த ஸ்டூடியோ பார்த்து அப்படியே மயங்கிட்டேன் உலகத்தில் உள்ள போய் அவ்வளோ கண்ணாடிகளால் பிரதிபலிக்கக்கூடிய எங்கே பார்த்தாலும் கோல்டு கலரில் அந்த ஸ்டூடியோவா எத்தனையோ ஏக்கர் நான் அந்த ஸ்டுடியோவை கோடி கோடிக்கணக்கான பணம் கொட்டி அலங்கரிச்சிருப்பார் இப்ப பரலோக ராஜாதி ராஜாவுடைய ராஜ தர்பார் அறைக்கு அதைத்தான் ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கி முதலாவது அவருக்கு காண்பித்தார் எத்தனை மகிமையான இடம் நான்காம் அதிகாரம் முதல் வசனம் இவ்விதமாய் ஆரம்பிக்கிறது இவைகளுக்கு பின்பு இவைகளுக்கு பின்பு என்றால் என்ன ஏழு சபை காலங்களுக்கு பின்பு கிருபையின் காலத்திற்கு பின்பு ரகசிய வருகை நடந்துவிட்டது தேவனுடைய பிள்ளைகளே கா சத்தத்தை கேட்டுவிட்டார்கள் இமைப்பொழுதிலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து விட்டார்கள் மறுரூபமாக்கப்பட்டு விட்டார்கள் பர்லோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார்கள் இவைகளுக்கு பின்பு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்துவிட்டது அதற்கு பின்பு அந்த மிருகமாய் உலகத்துக்குள் வந்துவிட்டான் இவைகளுக்கு பின்பு விசுவாசிகள் பர்சுத்தவான்கள் எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு இவைகளுக்கு பின்பு என்று ஏழு சபைகளை சொல்லி முடித்த பின்பு பவுல அதை எழுதுகிறார் சபையின் காலங்கள் திடீரென்று முடிவடைந்துவிடும் கத்தர் வானத்தில் எக்கால சத்தத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு அவர் வரும்போது கிறிஸ்துக்குள் மறைத்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம் என்று ஒன்றத்தை சுழநீக்கர் நான்கு பானாரில் எழுதுகிறாரே அதற்கு பின்பு இவைகளுக்கு பின்பு என்ற வார்த்தை மிக ஆழமான வார்த்தை ஆழமான வார்த்தை சபை எடுத்துக்கொள்ளப்படுவது இதற்கு அடையாளம் என்றால் எலியேசர் தான் கொண்டு வந்த பத்து ஒட்டகங்களில் உள்ள பொருட்களை எல்லாம் மணமழுக்கு கொடுத்துட்டு ரபை காலை கூட்டிக்கொண்டு மணமகனாகிய ஈசாக்கை நோக்கி நடந்து போகிறாரே அதுபோல ஆவியானவர் மணவாட்டி சபையை தேர்ந்தெடுத்து மணவாளனாகிய கிறிஸ்துவை மத்திய ஆகாயத்தில் சந்திக்கும்படி கூட்டிக்கொண்டு போன பின்பு அதற்கு பிறகு சபையின் காலங்கள் இல்லை சபையின் காலத்தை நம்ம பிறகு பத்தொன்பதாம் அதிகாரத்தில் தான் சபை பற்றி எப்படி மனவாழ்னுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல அந்த சபை இருந்தது மறுரூபமாக்கப்பட்ட தான் காணப்போகருமே தவிர இதற்கு பிறகு பூமி முழுவதிலும் உள்ள சபைகளை பற்றி அவை பேசுவதில்லை ஆனால் அந்த காலத்தில் பிசாசினுடைய சபையாகிய பாபிலோனின் சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது அது சாத்தானுடைய மனவாட்டியாயிருப்பாள் அதை குறித்து வெளிப்படுத்தல் பானேழு பானெட்டிலே நீங்கள் வாசிக்கலாம் அப்பொழுது அதை குறித்து நான் உங்களுக்கு பாடம் எடுப்பேன் ஆனால் இவைகளுக்கு பின்பு என்று சொல்லிவிட்டு அப்போஸ் நான் ஐயா யோவான் எழுதுகிறார் இவைகளுக்கு பின்பு பர்லோகத்திலே திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டே பர்லோகத்துக்கு ஒரே ஒரு வாசல் பாதாளத்துக்கு ஆயிரம் வாசல் குடித்து வெறித்தும் பாதாளத்துக்குள்ள உளிலாம் வேசிட்ட போய் விழலாம் அவருடைய வழிகள் பாதாளத்துக்குள்ள இறங்குகிறது பொய் சொல்லி திருடி எந்த விதத்திலையும் பாதாளத்துக்குள்ள ஆயிரம் ஆயிரமான வாசல்கள் உண்டு ஆனால் பர்லோத்துக்கு ஒரே ஒரு வாசல் யோவான் பத்து ஒன்பதுல சொல்லுகிறார் நானே வாஸ் பர்லோத்துக்கு ஒரே ஒரு வழிதான் யோவான் பதினாலு ஆறில் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் அல்லாமல் வேறு எந்த வழியிலும் ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகவே முடியாது பழைய ஏற்பாட்டு காலம் பூரா பரலோகம் அடைக்கப்பட்டிருந்தது ஆதாமின் பாவங்களை நிமித்தம் பரலோகம் அடைக்கப்பட்டிருந்தது பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இருந்ததில்லை யாக்கோபு பர்லோத்துக்கு வைத்திருந்த ஏனியை பார்த்தார் ஏணியில ஒரு மனிதனாவது ஏறினதை அவர் பார்க்கவில்லை அந்த ஏணியினுடைய நுனி பர்லோகத்தில் எட்டி இருந்தது தேவதூதர்கள் தான் அதில் ஏறுகிறவர்களாக இறங்குறவர்களாக இருந்தார்களே தவிர எந்த மனுஷனும் அந்த ஏணியில் ஏறல பழைய ஏற்பாட்டில் பர்லோக வாசல்கள் மூடி கிடந்தது இயேசு செலுவிலை மறைத்த அவரே பர்லோத்துக்கு ஏணியாய் மாறினார் அவருடைய ஒவ்வொரு காயங்களும் ஏணி படியாய் மாறினது அவருடைய ஒவ்வொரு உபதேச சட்டங்களும் அவருடைய சட்டங்களாய் மாறினது அந்த ஏணியின் அடிநுனி பூமியில் இருந்தது அவர் மனுஷகுமாரன் என்பதை வெளிப்படுத்தினது அவர் அடுத்த நுனி பரலோகத்தில் இருந்தது அது தேவகுமாரன் என்று வெளிப்படுத்தினது உயிரோடு எழுந்த தேவன் பர்லோகத்துக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்படும்போது பர்லோக வாசல்கள் திறந்தது ஆதாம் காலத்திலிருந்து அடைக்கப்பட்ட கதவுகள் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதிக் கதவுகளை உயருங்கள் உயர்த்தெழுந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க போகிறார் பர்லோகத்துக்கு வாசலை திறந்து வைக்கப் போகிறார் ஜனங்கள் பரலோகத்துக்கு போகும்படி அந்த வாசலையை அவர் திறந்து வைக்கிறார் ஆகவே தான் அப்போ யோவான் எழுதினார் இதோ பரலோகத்தில் ஒரு வாசல் திறந்திருக்க கண்டே வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்க பார்த்தா நான்கு வாசல்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது முதல் வாசல் சுவிசேஷத்தின் வாசல் வெளிப்படுத்தல் மூன்று எட்டிலே பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிறா நீ ஊழியம் செய்கிறாய் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்படி திறந்த வாசல் கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கு நீ போய் ஊழியம் செய்யும்படி திறந்த வாசல் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படி ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் கிருபையின் காலம் முடிகிற வரையிலும் அந்த வாசலை ஒருவனும் பூட்டவே முடியாது இந்த சுவிசேஷத்துக்கான கதவுகளை அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மூடவே முடியாது ஆனால் அந்த ஏக்கால சத்தம் துணிக்கும் போது கிருவையின் வாசல் விடும் சுவிசேஷத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டு விடும் அதற்கு பிறகு மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது அதுக்கு பிறகு ஒரு மனிதன் அபிஷேகம் பெற முடியாது கிருவையின் காலங்கள் முடிந்து போகும் ஃபிலடெல்ஃபியா சபைக்கு ஆண்டவர் ஒரு கதவை காண்பித்தார் வாசலை காண்பித்தார் ரெண்டாவது லவோதிகா சபைக்கு இருதய கதவை காண்பித்தார் இருதய வாசலை காண்பித்தார் உன்னுடைய வாசல் படியில் நின்று ஆண்டவர் தத் கொண்டே நிற்கிறார் மகனே உன் நெஞ்சு எனக்கு தாராயோ உன் இருதயத்தை எனக்கு தர மாட்டாயா வாசற்படியிலே நின்று நான் தட்டுகிறேன் ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன் அவனோடு போஜனை பண்ணுவேன் மூன்றாவது ஒரு கதவு அது வெளிப்பாட்டுகளின் கதவு ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை ஆவிக்குரிய தரிசனங்களை ஆண்டவர் நமக்கு தந்து ஆவிக்குள்ளாக்கி புதிய வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்துகிற ஒரு கதவு ஏற்கனவே நான் சொன்னேன் ஆவின் வரங்கள் மூலமாக நித்தியத்தை காணக்கூடிய ஒரு கதவு தர்சனங்கள் வெளிப்பாட்டு மூலமாக ஆழமான ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிற ஒரு ஆவிக்குரிய கதவு இது மூன்றாவது கதவை நான்காவது கதவை தான் பர்லோக கதவு என்று அழைக்கப்படுகிறது நிறைய பேர் கதைகள்லாம் சொல்லும்போது பர்லோகத்தில் ஒரு பெரிய முத்து வாசல் இருந்தது அங்க அந்த வாசல் பக்கத்தில் சேர் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு இங்க மறிக்கிறவங்கெல்லாம் அங்க போனாங்க பேதுரு நாலு கேள்வி கேட்பாரு நாளுக்கும் கரெக்டாக பதில் எழுதிச்சா ஓகே கதவை திறந்து விட்டுருவாரு நிறைய கதைகள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஆனா அந்த கதவு பரிசுத்தமான கதை தீட்டையும் அறுவறுப்பையும் நடக்கிற ஒன்றும் அந்த கதை வழியா உள்ளே பிரவேசிக்க முடியாது அது பரிசுத்தவான்கள் பிரவேசிக்கிற ஒரு கதவு அதுதான் நித்தியத்தின் கதவு அந்த கதவைத்தான் யோவான் கண்டார் ஒரு கதவை கண்டேன் திருச்சியில் எனக்கு ஒரு அருமையான நண்பர் விக்டர் ஞான்ராஜ் அவர் அடிக்கடி சொல்லுவார் வான ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன ஆவின் வர வேணுமோ என்ன வல்லமை வேணுமோ என்ன விஷயம் வேணுமோ அல்லது உலக பிராரம்ப நன்மை வேணுமோ அந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்ல நீ கேட்டா போதும் ஆண்டவர் அப்படி சருன்னு அங்கே உள்ள ஜிப்பை திறந்து விடுவார் பர்லவத்துக்குரிய ஜிப்பு கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் நோவாவின் காலத்தில் ஒரு ஜிப்பை திறந்து விட்டார் அது வானத்தின் மதகு என்று அழைக்கப்படுகிற இடம் கொட்டோ கொட்டோன்னு தண்ணீர் கொட்டினது நாற்பது நாள் வானத்தின் மதகுல இருந்து பர்லவத்தில் ஒரு பகுதியில் வானத்தின் மதகு அது பேழை அப்படியே உயர்த்துகிறது அந்த மதகு தான் பின்மாறி அபிஷேகத்துக்கு ஒரு அடையாளம் அந்த பின்மாறி ஊற்றப்பட்டால்தான் சபையாகிய பேழ கத்தருடைய வருகைக்கு மேலே எடுத்துக்கொள்ளப்படும் வானத்தின் மதகு இருக்கிறது மட்டுமல்ல வானத்துக்கு கதவுகளும் இருக்கிறது தான் சங்கீதம் எழுபத்தெட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வருஷத்தை வாசிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்களை போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் வானத்தின் கதவுகளை திறந்து தேவதூதர்கள் உணவான மன்னாவை வானத்து தானியத்தை இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு அவர் பொழிந்தருளினார் மன்னா பொழிந்தது அந்த மன்னா ஜீவ அப்பமாகி அடையாளமாக இருக்க மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் தேவனுடைய வசனத்துக்கு அடையாளமாய் இருக்கிறார் வசனங்கள் தான் நமக்கு தருகிறார் மூன்றாவது வானத்துக்கு ஒரு பலகணி இருக்கிறது தசம பாகத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது நீங்கள் இன்னும் சோதித்து பாருங்கள் நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இழங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை அனுப்ப மாட்டேனோ அதை சோதித்து பாருங்கள் நான்காவது வானத்தில் ஏதோ ஒரு இடத்துல முழுக்க முழுக்க அக்கினி அபிஷேகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் எலியா ஜபம் பண்ணும் போது வானம் திறக்கப்பட்டது தப தப என்ற அக்கினி இறங்கினது பலிபிடத்தின் மேல் இறங்கினது பலிகள் மேல் இறங்கினது அவைகளெல்லாம் பட்சித்து போட்டது எழுத்தின்படியான அக்கினியை எலியா கொண்டு வந்தார் ஆனால் ஆவிக்குரிய அக்னி அபிஷேகத்தை இயேசு கொண்டு வந்தார் லூக்கா பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்பதிலே பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஐந்தாவதாக வானத்திலிருந்து வான் புறாவான பர்சுத்தாவியானவர் இறங்கி வந்தார் இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறும் போது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது ஆவியானவர் புறா ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கி வந்தார் கோசை நாளிலே வானங்கள் திறக்கப்பட்டது பர்லோகத்திலிருந்து பெரும் காற்று வீசினது அந்த அறைய அடைக்கப்பட்ட அறையா இருந்த போதிலும் வெளிக்காற்று உள்ளே வர முடியாதபடி சீசிரல் யூதருக்கு பயந்து கதவை தாழ்பால் போட்டுக் கொண்டிருந்தாலும் அந்த ஏசியோ ஃபேனோ ஒன்றும் ஓடாமல் இருந்தாலும் ஒரு பெரும் காற்று வீசினதான் அந்த காற்று அக்கினி மயமான நாவுகளை ஜனங்கள் மத்தியிலே நூற்றி இருபது பேர் மேல் கொண்டு வந்தது அருமையான தேவையான பிள்ளைகளே இருந்து இறங்கின இறங்குகிற தூதர்கள் இருந்து இறங்குகிற ஜீவ அப்பம் நிறைய வானத்திலிருந்து பார்க்கிறோம் வானம் திறந்திருக்கிறதை இயேசு பிதானுடைய வலது பார்சத்தில் நெருக்கிறதை கண்டேன் அப்போ சொல்லிய பேதுரு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஞானத்திருச்சி அடைந்தேன் வானத்திலிருந்து ஒரு கூடு இறங்கி வந்தேன் இந்த மிருகங்களை அடித்து பூசி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆனால் இந்த இடத்தில் வானத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது அந்த அழைப்பு சொல்லுகிறது இங்கே ஏறிவா சபையின் காலங்கள் முடிந்து சரித்திரத்தின் எல்லையிலே நின்று கொண்டிருக்கிறோம் வரலாறு முடிவடைகிற நேரத்துக்குள்ளே வந்துவிட்டோம் வருகை குறித்த எல்லா அடையாளங்களும் நிறைவேறிவிட்டது எந்த நேரமானாலும் தேவனுடைய அழைப்பு நமக்கு வரப்போகிறது அந்த அழைப்பு எக்கால சத்தமான ஒரு அழைப்பு தேவ தூதருடைய சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய காலத்தோடும் அவர் வானத்திலிருந்து புறப்பட்டு வருவார் அந்த சத்தமே நமக்கு ஒரு அழைப்பு யோவான் சொல்லுகிறார் ஒன்னாம் அதிகாரத்திலே எனக்கு பின்பாக எக்காலம் போல ஒரு சத்தத்தை கேட்டேன் என்னோடு பேசின சத்தத்தை பார்க்கும்படி நான் திரும்பின போது அதே சத்தம்தான் இந்த நான்காம் அதிகாரத்தில் மீண்டும் துணிக்க ஆரம்பித்த சத்தத்துக்குரியவர் தேவாதி தேவர் அவர் தான் பவுலை பார்த்து சொல்லுகிறார் சம்பவிக்க போகிறவைகளை நான் உனக்கு தெரிவிப்பேன் பழைய பாட்டில் பரிசுத்தவன்கள் பர்லத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு எப்பொழுது அந்த பரலோக வாசலை திறந்து வைத்து மகிமையின் ராஜாவாய் உட்பிரவேசித்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருந்தாரோ அப்பொழுது அந்த கதவுகள் திறக்கப்பட்டன அப்போ யோவா நீ நாட்களில் பார்த்தார் துரளான ஜனங்கள் துப்பு துப்புன்னு மேலே ஏறி போயிட்டாங்க ரத்த சாட்சிகளாக மறித்தாங்க பாடுபட அவங்க பயப்படலை கழுத்தை வெட்டுங்க நாங்கள் கத்தோடைய ராஜ்யத்தில் இருப்போம் பூமியில் கண்களை மூடுவோம் பர்லோத்துல கண்களை திறப்போம் மரணத்தை கண்டு நாங்கள் பயப்படுவதில்லை மரணத்தை நாங்கள் ஜெயமாய் விளங்குவோம் எங்கள் மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக பர்லோக வாசலை திறந்து வைத்திருக்கிறார் அப்போ யோவான் நாட்களிலே பர்லோகத்தில் திரளான ஜனங்கள் திரளான தேவதூதர்கள் அல்ல திரளான மூப்பர்கள் அல்ல திரளான கேராபீன்கள் சேராபீன்கள் அல்ல ஜனங்கள் யோவானுடைய காலத்துக்குள்ளாக துரளான ஜனங்கள் பரலோகத்தில் பிரவேசித்து விட்டார் இப்போ அந்த சத்தம் கேட்கிறது ஏரி வா மரண தருவாயில் அநேக பரிசுத்தவான்கள் என்ன சொல்லுகிறார்கள் உடைய காதல ஒரு சத்தம் கேட்கிறது பர்லோகம் திறந்திருக்கிறது பூமி ஏதோ கீழே போய் போய் மறைகிறது நாங்கள் அந்த மைமையின் ராஜ்யத்துக்கு ஏறப் போகிறோம் எங்களுக்கு முடி சூட்டுகிற நாள் இந்த நாள் எங்களுடைய ஆண்டவரை சந்திக்கப் போகிறோம் எங்கள் ஆண்டவர் எங்களை தட்டி கொடுத்து நல்லது உண்மை உத்தமான ஒழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்ல போகிறார் தன்னுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்கிறப்ப சுத்தவான்கள் அவ்வளோ மகிழ்ச்சியான நாள் அருமையான தேனுடைய பிள்ளைகளே இங்கே சத்தம் கேட்கிறது ஏறி வாறி மரணத்தின் நேரத்திலும் பரலோகம் நமக்கு திறக்கும் அல்லது கர்த்தருடைய வருகையின் போதும் பரலோகம் நமக்கு திறக்கும் அவருடைய வருகைக்கு முன்பதாக நாம் முந்திக்கொண்டால் கொண்டால் நம்முடைய மரண நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய செவிகள் மகனே பர்லோவத்துக்கு ஏறி போகும்போது ஜெயங்கொண்ட பர்சுத்தவான்களாக ஏறி போகும்போது இந்த பர்லோக கரையில் எவ்வளவு பெரிய வரவேற்பு கோடி கோடிக்கு தூதர்கள் நின்று நாம் பர்லோகத்தில் ஏறி போகும்போது எல்லாம் கைத்தட்டி நம்மை வரவேற்கிற காட்சி எத்தனை மகிமையான காட்சி யோவானை அந்த சத்தம் கேட்கிறது இங்கே நீ ஏறிவா இங்கே ஏறி வா பலர் ஏறி போகிறது ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏறி போகிறது போன மாதம் இருந்ததை பார்க்கல இந்த ஜ இந்த மாதம் ஜப ஜீவியம் இன்னொரு படி அதிகமாக இருக்குது ஏறி போகிறது இல்லை ஆண்டு வரு திரளான ஜனங்கள் வந்தபோது மலை மேலே ஏறினாராம் கீழே திரளான ஜனங்கள் இருந்தாங்க ஒரு ஐயாயிரம் பேர் தான் வசனத்தை கேட்க மேலே ஏறினாங்க கீழே இருக்க ஜனங்களுக்கு அற்புதம் அடையாளம் பெறணும்னு ஒரு ஆசை தர்காவில் அற்புதம் நடக்க அங்கே ஓடுவாங்க வேளாங்கண்ணியில் அற்புதம் நடக்க இங்கே ஓடுவாங்க அந்த இந்து கோயிலில் நடக்கதான் அங்கே ஓடுவாங்க இங்கே ஓடுவாங்க சில சொல்லுவாங்க பிரதர் எனக்கா ஜோ பண்ணணும் சரி வாங்க நான் காலைல ஒம்பது மணிக்கு பேசுவேன் சரி எத்தனை மணிக்கு முடிப்பீங்க எதுக்காக இவருக்கு பைபிள் வார்த்தை கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லை ஆண்டு ஒரு ஆராதிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை எப்போ ஆமையன் போடுவீங்க நான் நேரடியாக வந்து அந்த சோத்தை வாங்கிட்டு போகணும் அதான் பேருடைய விருப்பம் ஐயாயிரம் பேர் தான் வந்தாங்க மீதெல்லாம் அது பிற பார்த்தா அவர் ஐநூறு பேருக்கு தேவன் தரிசனமானார் தர்சனம் ஆகிற இடத்துக்கு அவங்களால் வர முடியல நூற்றி இருபது பேர் ரெண்டு ரெண்டு அபிஷேக ஒளியும் செய்ய முன் வந்தார் பன்னிரண்டு பேர் சீசத்துவத்துக்காக முன் வந்தார் மூணு பேர் மருவ மலையில இயேசுவோடு ஏறுறக்காக உயர்ந்த மலையில ஏறாங்க ஒருத்தர் பன்னிரண்டு சொல்லியிருப்பான் மூணு பேர் தான் ஏறின மத்த ஒன்பது பேரும் சாகுபோக்கு சொல்லியிருப்பான் இப்பதான் எனக்கு பேதியாகுது மலையில் ஏறினாங்க பாத்ரூம் கிடையாது சாரி ஜீசஸ் நான் வர முடியாது ஆனால் மூணு பேர் தான் மேலே வரைக்கும் ஏறுந்தேன் ஆனால் கடைசியில் என் புறாவோ என் உத்தமையோ ஒருத்தியே யோவான் அந்த ஸ்தானம் வரைக்கும் வந்தார் கடைசி வர ஏசோட சிலுவன் அடிவாரத்தில் அடிவளோன்னு பயந்து அவ்வளோ சீசன் ஓடி போயிட்டான் இயேசுவோடு இருந்தவன் நாலு பேர் நம்மளை பாப்பான் சஸ்பெக்ட் பண்ணுவான் தர்ம அடி அடிப்பான் இயேசுவோட இருந்தா இல்லையா ஒருத்தனுக்கும் தைரியம் வரல ஆனால் ஒரே ஒருத்தர் கடைசுவரை என்ன அடித்தாலும் பரவாயில்ல இயேசுவோட கடைசுவர நிற்பேன் அதான் யோவான் இயேசுக்கு அன்பான சிஷ் கடைசுவரை விலகாத சிஷ் அவருக்கு சத்தம் கேட்கற அருமையான தேர்வுடைய பிள்ளைகளை இங்கே ஏறிவா உன்னத பாட்டில் ஒரு அருமையான வசனம் உண்டு ஏறிவாங்கிற வார்த்தை இல்லை எழுந்து வாறிக் காலம் சென்றது மழை பெய்து ஒழிந்தது காட்டு புஷ்பங்கள் காணப்படுகிறது பறவைகள் பாடுகிற புறாக்கள் பாடுகிற காலம் வந்தது காட்டு புறாவின் சத்தம் தேசமங்கும் கேட்கப்படுகிறது என் பிரியமே என் ரூபவதியே எழுந்துவா எக்கால சத்தம் துணிக்கிறது ஏறிவா பாட்டு ரெண்டு பதினொன்னுல இருந்து பதிமூணுல வாசிக்கிறோம் என் பிரியமே எழுந்து வா பூமிக்குரிய நிலைமையிலிருந்து எழும்பி வா உலகத்தால் கரைப்படாதபடி எழுந்து வா உன்னுடைய மாம்சத்து மண்ணோடு ஒட்டி கிடக்காமல் நீ எழுந்து வா விளை உதறிவிட்டு கழுகளைப் போல செட்டைகளை அடித்து மலைகளை குறித்து குன்றுகளை குறித்து கவலைப்படாமல் நீ எழுந்து வா உன்னத பாட்டும் வெளிப்படுத்தின விசேஷமோ சைட் பை சைட் போகுது வெளிப்படுத்தின விசேஷம் முடியும் போது ஆமே கத்துரா இயேசுவே சீக்கிரமாய் வாரும் உன்னத பாட்டு முடியும் போது எட்டாம் அதிகாரம் கடை சுவாசம் என் தீவிரியோ சீக்கிரமாய் சொல்லும் சீக்கிரமாக அந்த எக்காலம் பிபிபி பி ஊதட்டும் நீ சீக்கிரமாய் வா உம்மை நான் எதிர்கொண்டு வரணும் ஆகவே இங்கே ஏறி வா பழையற்பாட்டில் சத்தம் கேட்டு என் பிரியமே நீ எழுந்து வா என்ன மகிமையான சத்தம் என்ன மகிமையான சத்தம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பர்லோத்துக்கு ஏறி போகும்போது முதல்ல அவர் பார்க்கிறது தேவனுடைய சிங்காசனத்தை அவர் பார்க்க சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிறவரை அவர் பார்த்தார் பிதாவாகிய தேவனை அவர் பார்த்தார் அந்த சிங்காசனம் பிதாவாகிய தேவன் ஒருவர் உட்கார்ந்திருக்கிற ஒரே பேர் இருக்கக்கூடிய சிங்காசனம் அல்ல அது எவ்வளோ பெரிய சிங்காசனம் அதில் பிதாவாகிய தேவன் இருக்கிறவராகவும் இருந்தவராகவும் வருகிறவருமான கர்த்தர் வெளிப்படுத்தல் ஒன்று நாளில் வாசிக்கிறோமே நேற்றும் இன்றும் எந்தும் மாறாதவர் முந்தினவர் பிந்தினவர் வரப்போகிறவர் அவர் அதில் கம்பீரமாய் வீற்றிருக்கிறார் அஞ்சாந்திகாரத்துக்கு வந்தால் கைகளில் ஏழு முத்திரையுடைய புஷத்தை ஏந்தி அவர் உட்கார்ந்திருக்கிறார் வெளிப்படுத்தல் ஏழு ரெண்டிலே அவர் ஜீவனுள்ள தேவன் வல்லமையுள்ள தேவனாய் கம்பீரமானவராய் அவர் உட்கார்ந்திருக்கிறார் சிங்காசனத்தை குறித்த ஒரு ஆழமான தேவர் ரகசியம் உண்டு அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சிங்காசனம் இந்த ஒரு சிங்காசனத்திலே அவருடைய அருகிலே அவருடைய வலது பார்சத்திலே இயேசு அமர்ந்திருக்கிறார் இந்த நாலாம் அதிகாரத்தில் ஆவியானவர் அந்த சிங்காசனத்தில் இருக்கிறவராக அல்ல சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற ஏழு தீபங்களாக அவர் காட்சியளிக்கிறார் நம்முடைய தேவன் திருத்துவ தேவன் குமாரனும் பிதாவும் ஒரு சிங்காசனத்தை வீற்றிருக்கிறார்கள் ஆவியானவர் சிங்காசனத்தில் வீற்றிராமல் தேவனுக்கு முன்பாக ஏழு அக்னி தீபங்களாக ஏழு கண்களாக அவர் காட்சியளிக்கிறார் அதே ஆவியானவரை வெளிப்படுத்தின இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது போது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தந்து புறப்பட்டு வருகிற ஒரு ஜீவன் நதியாக பார்க்கும் இந்த வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் சொல்லுகிறது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காஸ் அதிலிருந்து தான் அந்த ஜீவ நதி புறப்பட்டு வருகிற நாம் பாடுகிறோம் ஜீவ நதியே அங்கிருந்தா வருகிறது விசுவாசம் உள்ளவன் எவனோட உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும் நமக்குள்ள அந்த ஜீவ நதி வந்து நம்மிலிருந்து மக்களுக்குள்ளே புறப்பட்டு போகிறது ஒரு நதி உண்டு அதை நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கிற ஒரு நதி பேரின்ப நதியினால் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறேன் அந்த சிங்காசனத்திலருந்தான் புறப்பட்டு வருகிற சரி இயேசு பூமியில் வந்து மறித்த போது இயேசுவை பர்சுத்த ஆபியானவரை எழுப்பினார் என்று வாசிக்கிறார் தேவதூதர்கள் எழுப்பவில்லை கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் என்று ரோமர் எட்டு பானூனிலே வாசிக்கிறார் தேவனை மறைத்தோரிலிருந்து எழுப்பினவர் யாராவது வாசிங்க நிருபம் ஒன்னாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது பத்தொன்பதாம் வசனம் வாசிக்கிறேன் எழுப்பி கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் அதுக்கு பிறகு இந்த பூமியிலே நாற்பது நாட்கள் சீசலுக்கு தம்மை உயிருள்ளவராய் காண்பித்தார் என்பதை அப்போ சில நடவடிகள் ஒன்னாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இயேசு மறித்து உயிரோடு எழுந்த பிறகு நாற்பது நாள் அளவும் அப்போ சிலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினால் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாய் காண்பித்தார் நாற்பது நாள் முடிந்தது சீஷர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு மேகம் அவரை அப்படியே எடுத்துக்கொண்டது இயேசு பர்லவத்துக்கு ஏறப்பு ஏறிப்போவதை பார்க்கிறார்கள் எதுவரை பார்த்தாங்க சாதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மீனம்பாக்கத்துலேருந்து இலங்கைக்கு போகிறாங்க நீங்கள் பார்க்குறீங்க அந்த விமானத்தில் அந்த விமானம் புறப்படுது ரன்வேல போகுது கொஞ்ச நேரம் மேலே எழும்புது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அது அப்படியே சின்னதாக ஐயோ ஒரு கடுகு மாதிரி ஆகி மறைஞ்சிருது இலங்கையில் போய் இறங்குறத நீங்கள் பார்க்குறதில்ல புறப்பட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் பார்க்க முடியுது ஆனால் இயேசு பர்லோத்துக்கு போகிறத அவ்வளவு மேக மண்டலங்கள் சந்திர மண்டலங்களுக்கு மேலாக எழும்பி பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீட்டு இருக்கிற வரையிலும் செய்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி தான் மார்க்கு பானாராதிகாரம் பத்தொன்பதாம் வசரம் சொல்லுகிறது உன்னதமானவரின் வலது பார்சத்தில் வீட்டு இருந்தார் என்று எப்ரையர் ஒன்று மூன்று சொல்லுகிறது மறிக்கும் போது வலது பார்சத்தில் அவர் எழுந்து என்று ஸ்தேவான் எழுதுகிறார் அருமையான பிள்ளைகளே பிதாவினுடைய வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்தார் யோவான் பார்க்கிற சிங்காசனம் ஒரு பக்கம் பிதாவானவர் ஒரு பக்கம் கிறிஸ்து வலது பார்சத்தில் அமர்ந்து அவர் என்ன செய்கிறாராம் முதலாவது நமக்காக பறிந்து பேசுகிறார் ஒரு பிரதான இருந்து தன்னுடைய காயங்களை காட்டி நமக்காக ஏற்படுத்தின மீட்பை குறித்து தேவனத்தில் சொல்லுகிறார் மறுபக்கத்திலே அவருடைய வலது பாசத்திலிருந்து அபிஷேகத்தை வாங்கி பூமியிலே கொண்டு இருக்கிறார் இன்னொரு காரியத்தை அவர் செய்கிறார் அதான் ரொம்ப முக்கியமானது மக கருத்தாய்க்க அதே சிங்காசனத்தில் ஆண்டவர் நமக்கென்று ஒரு இடத்தை ரிசர்வ் பண்ணி எந்த தேவதூதர்களுக்கும் கிடைக்காத ஒரு மேன்மையான இடத்தை எந்த பெரிய மிகவேல் தேவதூனுக்கு கிடையாத ஒரு பெரிய பாக்கியத்தை வார்த்தையினால் உலகங்களை உண்டாக்கின பெரிய மகிமையின் ராஜா கம்பீரமானவராய் கோடி கோடி வருஷங்கள் வீற்றிருக்கிற அந்த சிங்காசனத்தில் எழுபது வயசு எண்பது வயசு பூமியில் வாழ்ந்துட்டு வர்ற அற்ப மனுஷராகிய நமக்காக இயேசு அதே சிங்காசனத்தில் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கார் சொல்லுகிறார் நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடனே என்னுடைய சிங்காசனத்தில் வேற்றிருக்கும்படி அருள் செய்வேன் பர்லோகத்தில் நமக்கு கிடைக்கிற ஹையஸ்ட் பிளஸிங் அதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது அதை விட ஒரு பெரிய காரியம் இருக்காது கிறிஸ்து பக்கத்தில் ஒட்டி பிதவான ஒரு பக்கத்தில் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற அந்த பி அந்த பிதாவாகிய தேவனுக்கு ரொம்ப நெருக்கமாக என் அருகில ஊழியக்காருடைய ஆசீர்வாதெல்லாம் ஒரு வாசிட்டு வந்தேன் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு நாளில் சொல்கிறார் என் ஊழியக்காரர் என் சமூகத்திலிருந்து என் என் முகத்தை தரிசிப்பார் அவரோட அவ்வளோ நெருக்கமாக அவ்வளோ ஐக்கியமா அவருடைய சிங்காசனத்தில் நமக்கு ஒரு இடம் வாசிப்போம் இப்போ திருப்பி கொஞ்சம் ஆழத்துக்குள்ளே போகிறோம் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் எபேசர் கிழங்க நிரும்ப முதலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க பத்தொம்பதாம் வசனம் எவ்விதமாய் ஆரம்பித்தது நாம் வாசித்தோம் கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பி நேர கொண்டு போயிட்டார் வலது பார்சத்துக்கு இப்போ இயேசுவை அந்த பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார வைக்கும்போது இயேசுநாதர் கீழே பார்க்கிறார் அந்த சிங்காசனத்திலிருந்து கீழே பார்க்கும்போது அண்டா சராசரங்கள் தெரியுது கோடிக்கணக்கான கோலங்கள் தெரியுது நட்சத்திரங்கள் கீழே இருக்குது அதுக்கு கீழே பார்க்குறார் ஆகாய மண்டலம் தெரிகிறது அது கீழே பார்க்குறார் பூமி எத்தனையோ கோடி மைலுக்கு அளவில் கீழே சுற்றுது அதுக்கு கீழே பார்க்குறார் பாதாளம் தெரியுது பாதாளத்தில் உள்ள அசுத்த ஆவிகள் சாசிகள் தெரியுது வானுவர் புலதல் பூமியின் கீழான யாவருடைய முழங்கால் முழங்கால் முடங்கு முடிக்க அவர் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறார் அப்படியே ஞாபகம் வைத்துக்கொண்டு இருபதாம் ஆசனத்தை வாசிங்க எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கத்துவத்துக்கும் இம்மைக்கும் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாயவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தளினார் லோயா இதை நீங்கள் குறைஞ்சது ஒரு நூறு தடையாது வாசி 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 மகளன் தான் இதை ஆரம்பிக்கும் போதே அப்போஸ் நான் பவுல் சொன்னார் அந்த பானெட்டாம் வசனத்தில் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்று அறிந்து கொள்ளும்படி பிரகாசமான மனக்கண்களை உங்களுக்கு தர வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன் இப்போ இயேசுநாதருக்கு கீழே சகலவற்றையும் அவருடைய பாதங்களை கீழ்படுத்தியிருக்கிறார் கீழே பார்க்குறோம் அவ்வளவு அண்ட சராசரங்கள் அவருடைய இருக்கிறது இப்போ அடுத்தது நம்ம ஸ்டெப்புக்கு வரப்போகிறோம் ரொம்ப முக்கியமான பகுதி அதே பக்கத்தில் ரெண்டாம் அதிகாரத்தை வா ரெண்டாக அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க ஏழாம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது முதல் வாசிக்கும்போது கிறிஸ்துவை எழுப்பி என்று பத்தொம்போதாம் வசனத்தில் வாசித்தோம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருடைய டேன் முடிஞ்சாச்சு அவரை எழுப்பிட்டார் இப்போ வலது பர்சலவுக்கு இப்போ நம்ம டேன் ஏழாம் வசனத்தில் வருது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில அவரோடு கூட உட்காரும்படி செய் மாதிரி ஒரு ஆழமான வசனம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது கிறிஸ்துவை எழுப்புனாரையா ஏன்னா அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தானே தாழ்த்தினார் ஆகவே தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி அவருடைய நாமத்தில் முழங்கால்களோ எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாச்சு இப்போ நம்ம பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை கிறிஸ்துவோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்தார் அதை எப்படி எப்படி திங்க் பண்ண முடியுமோ அதை திங்க் பண்ணி பாருங்க ஒரு சாதாரண பூமிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை நேசி சிலுவை வண்ட வந்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம் விஷயத்தை பெற்று நமக்கு எவ்வளோ பெரிய கனம் தூதர்களுக்கு மேலாய் துறைத்தனங்களுக்கு மேலாய் அதிகாரங்களுக்கு மேலாய் ஆண்டு சொல்லுகிறார் மனு உன்னை எழுப்பி உன்னதங்களை வச்சிருக்கேன் கொஞ்ச நேரமாவது நீ திங்க் பண்ணி பாரு சிந்தனை பண்ணி பாரு தியானம் பண்ணி பாரு என்னோடு கூட ஏன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஏன் ஆளுகைக்கு பயன்படுத்தி உனக்கு பாதபடியாய் உலகத்தை கீழ்ப்படுத்தி இருக்கிறேன் சாத்தானை கீழ்படுத்தி இருக்கிறேன் என்னோடு நீ அரசாட்சி செய்கிற அதே இடத்துல வல்லமை புறப்படுகிற ஆளுகை புறப்படுகிற அதே இடத்துல என்னோடு கூட நீ ஆளுகை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்னோடு கூட அமர்ந்திருக்கிறாய் இப்பொழுது நாம் விசுவாச கண்கள் மூலமாக தேவனோடு உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம் ஒரு நாள் இந்த உலக காரியங்கள் எரிவா சத்தம் கேட்கும் போது அவரோடு உன்னதங்களிலே உட்கார்ந்து இருப்பான் ஆமே இதை எனக்கு ரொம்ப நேரம் உங்களுக்கு விளக்கணும் விளக்கணும் ரொம்ப ஆசை ஆனால் அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம் அந்த ஏழு பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சுது இதை நான் ரஷ்ய பண்ணி இப்போ பிரியமில்ல இல்லை இதை இந்த ஆனந்த பரவசப்படுத்தின ஒரு பகுதி ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பூமியில் இருந்தாலும் உன்னுடைய காதுகளில் எப்போதும் ஒரு சத்தம் கேட்கட்டும் ஏறி வா இந்த பூமிக்குரிய இச்சைகளில் இந்த பூமிக்குரிய கேடுபாடுகளில் சிக்கி கிடக்கா உனக்கான மகிமையான காரியத்தை வைத்திருக்கிறேன் கிறிஸ்து உடனே கூட நான் உன்னை எழுப்பியிருக்கிறேன் கிறிஸ்துடனே நீ சிலுவில் அறையப்பட்டாய் கிறிசுடனே குழந்தை அடக்கம் பண்ணப்பட்டாய் கிறிஸ்து மறைத்தோரில் இருந்து எழுந்தது போல உயிர் தெழுந்த வல்லமையால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி கிறிசுவோடு கூட உன்னை நான் எழுப்பியிருக்கிறேன் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் கிறிஸுவோடு கூட எழுமியும் இருக்கிறார் ரோமர் ஆறாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து ஐந்து ஆறு வசனத்தை பார்த்தா அவருடைய மரணத்தின் சாயலிலே அவரோடு இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதல் சாயலிலும் அவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருப்போம் அந்த உயிர்த்தெழுதலின் சாயல இணைக்கப்பட்டால்தான் அந்த எக்கால சத்தம் துணிக்கும் போது டர்னு இதில் பறந்து போக முடியும் தேவனுடைய பிள்ளைகளே அந்த சிங்க ஆசனத்தை காண்பித்தார் போஸ்னா யோவானுக்கு காண்பித்தார் நம்முடைய கண்களில் அந்த பரம தர்சனம் இருக்கட்டும் நான் ஜெயங்குண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறது போல ஜெயங்குழுகிறவன் எவனோ அவன் என்னுடனே என்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அருள் செய்வேன் இந்த சிங்காசனத்தில் பிதாவாகிய தேவன் இருக்கிறார் குமார்னாகேசு இருக்கிறார் அருகிலே நாம் இருக்கிறோம் நமக்கு முன்பாக ஏழு அக்னி தீபங்களாக ஆவியானவர் பிரகாசித்து கொண்டிருக்கிறார் அந்த மகிமையின் தேசத்தில் என்றென்றேக்கும் வாழ்வோம் இந்த பூமி சுருங்கி மறைந்து போகும் நாமோ கத்தரோடு எந்தெந்தைக்கும் நிலைத்திருப்போம் நெத்திய மகிழ்ச்சி நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் இருக்கும் கைகளை அப்படியே உயர்த்தி ஆண்டு வரை சோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம் தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிற வரையிலும் கத்தருடைய அக்கினி உங்களை நிரப்புகிற வரையிலும் கொஞ்ச நேரம் அவரை நாம் சோத்தரிக்க போகிறோம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் பரலோக தர்சனங்களால் நம்மை நிரப்புவாராக பிரகாசம் உள்ள மன கண்களை நமக்கு தந்தருவாராக திருசுவோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி மொழி செய்தார் உன்னதத்துக்குரிய சகல ஆசிர்வாதங்களாலும் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களாலும் கத்துவ மேன்மைப்படுத்தி இருக்கிறார்

கர்கரா உன்னை யோநாதே என்று சொல்லாதே உன்னை திக்கற்றவன் என்று சொல்லாதே ஜெயஜீவம் செய்ய முடியவில்லையே என்று தடுமாறாதே கத்தருடைய கரம் உன்னை பலப்படுத்துகிறது உன்னை பலத்தினால் இடைகட்டி நீ உன்னை பலத்தினால் இடை கட்டி உன் பாதையை செவ்ப்படுத்துகிற தேவன் உன் கரத்தை பிடித்து உன்னை பலத்தினால் இடை கட்டுகரா உன்னை பலத்தினால் இடை கட்டி ஏறி வா எழுந்து வா என் பிரியமே என் ரூபவதே காலங்கள் கடைசியாகிவிட்டது எழும்பி வா எழுந்து வா கத்தோடைய ஆவியானவுடைய சத்தம் தொனித்து கொண்டிருக்கிறது இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது கடைசி நேரத்துக்கு வந்துவிட்டா வருகை அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது நீ மகிமையின் மேல் மகிமை அடையும்படி உன்னுடைய செவிகள் அந்த இக்கால சத்தத்தை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கட்டும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து கத்து அபிஷேகம் உண்மையில் இறங்கி வருவதாக